எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சந்தோஷி ஸ்ரீகா. June 18th அன்னைக்கு நான் 1 day ஆன்லைன் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் செமினார் நடத்த போகிறேன். நான் ஆல்ரெடி May 18th நடத்தினேன். தட் வாஸ் அ ஹியூஜ் ஹெட். அண்ட் அது தொடர்ந்து வர June 18th நான் வந்து நடத்துகிறேன். ஸோ இதில் வந்து 3 different மேக்கப் லுக்ஸ் அண்ட் 3 different ஹேர் ஸ்டைலிங் லுக்ஸை நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்க்கும் செகண்ட் ஆன்லைன் கிளாஸ்க்கும் இது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் படித்தவங்க கூட இந்த ஆன்லைன் கிளாஸில் திருப்பி நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரைலான் மேக்கப் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நோ ஃபவுண்டேஷன் லுக் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அண்ட் விட்டிலிகோ பர்சன் மேலே நான் வந்து ஹூடா ஏர்ப்ராஷ் மேக்கப் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, க்ரைலான் மேக்கப்னு சொல்லும் போது, க்ரைலான் மேக்கப் வந்து இஸ் தி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெத்தட் இன் மேக்கப். பட் இன்னும் கூட நிறைய பேர் வந்து அந்த மேக்கப்பில் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. லைக் மேக்கப் போட்டுட்டு ஒரு பிரைட் ஹோமம் மேலே உட்காரும் போது, ஐ மீன் ஹோமம் பக்கத்தில் உட்காரும் போது மேக்கப்லாம் ரொம்ப மெல்ட் ஆகி பேட்ச் ஆகிறது, சரியாக பிளெண்ட் பண்ண தெரியாமல், அப்ளிகேஷன் பண்ண தெரியாமல், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக க்ரைலான்னு சொல்லும் போது தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட் விச் இஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொஃபஷனலாக அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அதுக்குன்றது தான் நான் வந்து க்ரைலான் மேக்கப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த க்ரைலான் மேக்கப்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் இஸ் தி ஓல்டஸ்ட் மெத்தட். சினிமாவில் நாங்கள் வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து எப்படி வந்து இந்த மேக்கப்பை யூஸ் பண்ணாங்களோ அதே மேக்கப் அதே ஸ்டைலில் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இட் இஸ் நாட் கோயிங் டு பி த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த பெஸ்ட் அண்ட் யூனோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகாத ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் டெக்னிக். அதே சமயம் வந்து ஒரு பர்சன் வந்து வாட்டர் ப்ரூஃபாக வேணும், ஸ்வெட் ப்ரூஃபாக வேணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக வேணும், அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் மேக்கப், ஃபுல் கவரேஜ் மேக்கப்பாக வேணும்னு நினச்சாங்கன்னா, இந்த மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் மூலிமா அவங்க அப்ளை பண்ணும் போது இது எல்லாமே அந்த மேக்கப்பில் இருக்கும். ஸோ அந்த மேக்கப்போடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காமிக்க போகிறேன் நோ ஃபவுண்டேஷன் லுக். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இந்த நோ ஃபவுண்டேஷன் லுக்லேயும் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஹவு இட் இஸ் கொன் பி அ ஸ்வெட் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃப், அண்ட் ஹவு இட் இஸ் கொன் பி அ ஃபுல் கவரேஜ். நம்ம ஃபவுண்டேஷனே போடாமல் எப்படி நம்ம வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எந்த ஸ்கின்க்கு நம்ம இதெல்லாம் கொண்டு வரலான்றது தான் நீங்கள் அதில் வந்து கற்றுக்க போகிறீங்க. அண்ட் தேர்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா ஏர்ப்ராஷ் மேக்கப். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹூடா ஏர்ப்ராஷ் மேக்கப் அனௌன்ஸ் பண்ணும்போது விட்டிலிகோ பர்சன் மேலே நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து நான் சொல்லலை. பட் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் வந்து பிம்பிள் இருக்கிற ஸ்கின், லைக் வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க, பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க ஸ்கின் மேலே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்கின் டைப் மேலே காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து நம்ம ரம்யா மாடல் அவங்க மேலே நான் காமிச்சிருந்தேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்கள நான் திருப்பி வந்து இந்த செஷனுக்காக நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஜாயினிங் அஸ். ஷீ இஸ் அ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் விட்டிலிகோ. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஃபுல் மேக்கப் நம்ம வந்து ஃபுல் கவரேஜ் மேக்கப் பண்ண போகிறோன்றது தான் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த ஹூடா ஏர்ப்ரஷ் மேக்கப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஏர்ப்ரஷில் வந்து ஹூடாவில் வந்து ஏர்ப்ரஷே கிடையாது. பட் இதை நம்ம எப்படி வந்து ஏர்ப்ரஷாக கன்வெர்ட் பண்ணி பண்ண போகிறோம், நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் மூலியமாக ஹூடான்னு கிடையாது, நீங்கள் எந்த கம்பெனி, எந்த ஃபவுண்டேஷன், எந்த ப்ராண்ட் வேணாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஏர்ப்ரஷ் மேக்கப் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலுன்னு சொல்லும் போது வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற, ரெகுலராக பண்ணுற சவுத் இந்தியன் பிரேட். ஸோ போன வாட்டி பூ வேணி எப்படி பின்னே இல்லாமல் நம்ம வைக்கலான்றது காமிச்சேன், இந்த வாட்டி வந்து போன வாட்டி எப்படி பூ ஜடை வந்து பின்னே இல்லாமல் வைக்கலான்னு காமிச்சேன், இந்த வாட்டி நான் வந்து பூ வேணி வந்து எப்படி அழகாக தைச்சு நீட்டாக வைக்கணும், அண்ட் ஜடை வந்து இன்னும் ஷார்ட் ஹேராக இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம வைக்கணும். ஏன்னா ரம்யா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் தான் ஹேர் இருக்குது. ஸோ அந்த ஹேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜவுரி கழுந்து விழாமல் அந்த ஹேர் எப்படி நீட்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் செகண்ட் வந்து ஃபிஷ் ப்ரெட், மெஸ்ஸி ஃபிஷ் ப்ரெட். இட்ஸ் அ காமன் ஹேர் ஸ்டைல், பட் அதுவே வந்து இன்னும் எப்படி நம்ம நல்லா வால்யூமைஸ்டாக, நல்லா பவுன்ஸ்டாக, நல்லா அழகாக நம்ம வந்து அதை கிரியேட் பண்ண முடியும், அண்ட் அதே மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு நம்ம எப்படியெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்க முடியும். ஏன்னா போன ஆன்லைன் செஷனில் கலந்துக்காதவங்க கூட இதில் நீங்கள் வந்து திருப்பி கற்றுக்கலாம். லைக் வந்து கேர்ள்ஸ் எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக லாங் லாஸ்டிங்காக வைக்க முடியும், எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி வைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த ஹேர் ஸ்டைலில் கற்றுக்கலாம். அண்ட் தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இட்ஸ் வெரி காமன் அண்ட் இட்ஸ் வெரி பாப்புலர் அண்ட் மோஸ்ட் வாண்டட் ஹேர் ஸ்டைல், மெஸ்ஸி மர்மெய்ட் பிரெய்ட். ஸோ இது மாதிரி ஒரு மர்மெய்டுக்கு இருக்கிற ஃபின்ஸ் மாதிரி
நான் போன வாட்டி வந்து நீட் மர்மேட் பிரெட் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி நம்ம பண்ண போகிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மெஸி மர்மேட் பிரெட். ஸோ எப்படி நமக்கு வால்யூமைஸ்டாக ஒரு எங்கேஜ்மெண்ட், ஒரு ரிசப்ஷன், இந்த ஹேர் ஸ்டைலில் நீங்கள் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். லைக் கவுன் போடுறவங்க, லெஹெங்கா ஆர் சாரி, என்ன வேணால் யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். ஸோ அந்தோடைய ட்ரிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு வந்து இதில் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ எஸ், இந்த மூணு மேக்கப் அண்ட் மூணு ஹேர் ஸ்டைல் லுக்கும் நம்ம வந்து ஜூன் 18th அன்னைக்கு படிக்க போகிறோம். அண்ட் மீதி இருக்கிற ரெண்டு மாடல்ஸ் கூட நீங்கள் எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி, அட்லீஸ்ட் ரெண்டு மாடலில் ஒரு மாடலாவது கொஞ்சம் பிம்பிள் அண்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு பர்சன், பிகாஸ் இப்போது கோவிட் பேண்டமிக்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது, அவங்களும் அவங்களால பார்க்க முடியல, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இன்னமும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு டீச் யூ த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ, சரிங்களா? ஸோ என்னுடைய என்கிட்டேருந்து இருக்கிற எல்லா பெஸ்ட்டும் உங்களை ரீச் ஆகணுன்றதுக்கு நான் மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஹவ் நாட் என்ரோல், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஜாயின் அஸ். இட் இஸ் ஒன்லி 4,999. சி யூ ஆல் லைவ் ஆன் ஜூன் 18th. அண்ட் நாங்கள் லைவ் போடுற அந்த வீடியோ வந்து அதே ப்ரொஃபைலில் இருக்கும். அண்ட் அதோடைய ஹை குவாலிட்டி வீடியோவும் நாங்கள் வந்து, பிகாஸ் லைவ் அப்போ சம்டைம்ஸ் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னாலும் உங்களுக்கு வீடியோ சரியாக வரலனாலும் ஹை குவாலிட்டி வீடியோவும் நாங்கள் வந்து அதே ப்ரொஃபைலில் வந்து, ஒரு ப்ரைவேட் ப்ரொஃபைல் அது, ப்ரைவேட் ப்ரொஃபைலில் நாங்கள் அதே ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு நிறைய நாள் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம்.